ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இடியேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் யாவரும் என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். எந்த நாளிலும் காவல் கிணறு கிறிஸ்து ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் ஆராதனையானது இரண்டு பாடல்கள், சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். அதனால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். நம் தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களை தருகிறவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றியிருக்கிறேன். உமக்கு சொந்தக்காரர்களாக உம்முடைய நற்செயல்களை இந்த உலகத்திலே வெளிக்காட்டுகிற கருவிகளாக நீர் எங்களை உருமாற்றியிருக்கிறேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதும் இந்த ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாறு பாடுகின்ற பாடல்கள் நாங்கள் உம்மை புகழ்ந்துரைக்கின்ற வார்த்தைகள், இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் எழலாம் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் அருமையான கொயர், இன்னும் எங்களுடைய சபை ஊழியர், அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாய் தேவன் கிருபைதார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது கொயரோடு கூட இணைந்து சில பாடல்களை நாம் பாடுவோம். சபை ஊழியர் திரு விவின் ஆலிவர் அவர்கள் இதை இப்பொழுது வழி நடத்துவார்கள். அல்லேலூயா. இந்த அற்புதமான நல்ல நாளிலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவது மிகவும் விசேஷமான ஒரு காரியம். எனவே இந்த வேளையிலும் இந்த துதி ஆராதனையிலே ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல், அதன் சரணங்களை நாம் உணர்ந்து அனுபவித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள. கரங்களை பற்றி எங்களோடு இணைந்து நீங்களும் பாருங்கள். வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என் கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஒட்டான், என்னை காக்கும் தேவன் உறங்கான். ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்காரே கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம்
கண்களை ஏறெடுவே. என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் என்றே உணர்ந்து நாம் மகிழ்ச்சியோடு இந்த சரணத்தை பாடுவோம். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் ஏ தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடியிருக்கிறோம். மற்றொரு பாடலையும் நாம் சந்தோஷமாய் பாடுவோம். யாவரும் அறிந்த பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலையும் கரங்கள் தட்டி மகிழ்ச்சியோடு உள்ளத்திலிருந்த கவலைகள் மறந்து ஆண்டவரை மாத்திரம் என்னை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினா இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா என்னை குறித்து விட்டான் தூரம் போயினும் கண்டு கொண்டா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாடலத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர்
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலும் நாம் இதுவரை ஆண்டவரை ஆராதித்தோம். ஒரு சில நிமிடம் நம் கண்களை மூடி நம் ஆண்டவரை, ஆண்டவரே நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்று சொல்லி அவருடைய உருக்கமான அன்பை நாம் இனி பார்க்கலாமா? மன அளவிலே நாம் சந்தோஷமாய், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய், என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி பாடினோம். வானமும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை என்று சொல்லி நாம் சந்தோஷமாய் விசுவாசத்திலே நாம் பாடினோம். மகிழ்வோம், மகிழ்வோம் என்று சொல்லி தினமும் மகிழ்ச்சியும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடினோம். இந்த வேளையிலும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் மாத்திரம் போதுமானவராய் இருக்கிறீரா? நீர் மாத்திரம் என் வாழ்க்கையிலே எல்லாமுமாய் இருக்கிறீரா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தலைவராய் இருப்பாரே என்றால், புயல் போல பிரச்சனைகள் வந்தால், பெரும் காற்றும் அலைகளும் எழும்பினாலும் அவன் பயப்படவே மாட்டான். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எங்கே உங்கள் விசுவாசம்? இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறாரோ? சிந்தித்தே நாம் ஆண்டவருடைய பட்சத்தில் திரும்புவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறேன், என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நீர் போதும் எனக்கு. இவளோன் இஸ் இனஃப் ஃபார் மீ. நீர் மாத்திரம் எனக்கு போதும் சுவாமி. இந்த பூமியில் எனக்கு என்னுடைய பிள்ளைங்க தான் சந்தோஷம் நான் நினைச்சிருப்பேனோ, எனக்கு சந்தோஷமே இல்லை. என்னுடைய செல்வங்களும் என் ஆஸ்திகளும் தான் எனக்கு சந்தோஷமோ, இல்லவே இல்லை. எனக்கு சந்தோஷமே நீங்கள் தான் ஆண்டவரே. எனக்கு சந்தோஷமே நீங்கள் தான் ஆண்டவரே. நான் யாரை நம்பினாலும் எனக்கு சந்தோஷம் நிலையாக இருக்க போவதில்லை. நீர் மாத்திருந்த எனக்கு சந்தோஷம், வேற எதுவுமே எனக்கு சந்தோஷம் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் அதை எங்கள் மனதார புரிந்தவர்களாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமோடு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அனுபவிக்கணும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அனுபவிக்கணும். எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் என்கிற ஆண்டவரே ஒரு டைட்டில் இல்லை, எங்கள் அனுபவத்தில் எங்களோடு நீர் இருக்கிறதிலும் உமோடு நாங்கள் நடக்கிறதிலும் அதுதானே சுவாமி. ஆண்டவர் இன்றைக்கு எங்களை அந்த அனுபவத்திற்குள்ளாய் நீர் நடத்தி செல்லுங்க. நீர் மாத்திரம் போதும் தந்தையே என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவன்
இயேசுவே நீரே என் ஆத்மநேசர் என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தி என்னையே மீட்க தம்மையே தந்தி உம் அன்பிற்கு இணையில்லையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு சொல்வோமே போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆண்டவரே நீர் மாத்திரங்களுக்கு போதும் சுவாமி எங்கள் ஆத்ம நேசர்னே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர்னே எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்தறிகிறவர்னே ஒரு மனிதனோ ஆண்டவரே எங்கள் இருதயத்தை அறிய முடியாது பட் யூ நோ த டெப்த் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ பார்க்கிறேன் ஆண்டவர் எங்கள் குறைகள் எங்களிடத்தில் இருக்கிற பாவங்கள் எங்களிடத்தில் இருக்கிற வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீ பார்க்கிறேன் இன்றைக்கு நீ மாத்திரம் போதும்னு சொல்லி எங்கள் இருதயத்தை உமாக்கு நாங்கள் தருகிறோம் சுவாமி எங்களை முழுவதுமாய் உமாக்கு தருகிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வரும் பொழுது ஆண்டவரே அது எங்களில் 30, 60, 100 கிரியை செய்யணும் சுவாமி வெறுமையாய் அல்ல அதோடைய கிரியை கனியாய் வெளிப்பட வேண்டுமா எங்கள் வாழ்வில் ஆண்ட ஒரு நீர் மாத்திரம் போதும் ஒரு விசை சொல்லுவான் உள்ளத்தில் இருந்து நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆண்டவரே எங்களே அர்ப்பணிக்கிறோம் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் நீர்தான் எங்கள் நேசர் நீர்தான் எங்கள் மேய்ப்பர் நீர்தான் எங்கள் ஆண்டவர் எங்கள் நண்பர் எங்கள் சகோதரர் எங்கள் சகோதரி என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரின் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலே நித்தியத்திற்குரிய போஜனம் என்கின்ற தலைப்பிலே நித்தியத்திற்குரிய போஜனம் அல்லது விருந்து என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பேச இருக்கிறேன் குறிப்பாக திருச்சபையில் இந்த வாரத்தில் நற்கருணை குறித்து அதிகமாக தியானிக்கின்ற ஒரு ஞாயிறாக இது இருக்கிறது ஆகையினால இந்த நாளிலே நாம் நற்கருணை குறித்து சில காரியங்களை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நாம் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களோடு பேசுகின்றவர் வார்த்தையினுடைய மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றோம் இப்பொழுதும் உம்முடைய தீவிய நற்கரணை குறித்தும் உம்முடைய
இரத்தத்தை குறித்தும் சரீரத்தை குறித்தும் ஆழமாய் தியானம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நித்தியத்திற்குரிய ஒரு போஜனம் திருச்சபையில் முக்கியமான சாக்கிரமந்திலே ஒன்று நற்கருணை அல்லது ஹோலி கம்யூனியன் என்று சொல்கிறோம். ஆண்டவரோடு கூட இணைந்து வருகின்ற திருப்பந்தி ரொம்ப முக்கியமான ஒரு சாக்கிரமந்து. இது உள்புறமான ஒரு சாக்கிரமந்தாக இருக்கிறது, ஆவிக்குரிய அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதனால் இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதிலே இதை செய்வதிலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருமே ஆண்டவருடைய இந்த இன்ஸ்டிடியூஷனை அல்லது இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்த இந்த நினைவு கூறுதலை பெரும்பாலும் எல்லாரும் எல்லா சபைகளும் ஆசரிக்கின்றன. அல்ல இயேசுவே தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நற்கருணை என்பது ஒரு விருந்து, இட்ஸ் எ ஃபீஸ்ட் என்பதை நாம் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டும். இது நித்தியத்திற்குரிய விருந்து. எப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய திருச்சமூகத்தில் வந்து நற்கருணை பங்கு பெறுகிறோமோ, இந்த விருந்திலே நாம் திருவிருந்திலே பங்கு கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் நித்தியத்திற்குரியவர்கள் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. அப்போ விருந்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பலி வேண்டும். இஃப் தேர் இஸ் எ ஃபீஸ்ட் தேர் வில் பி எ சாக்ரிஃபைஸ். அங்கே ஒரு ஆஃபரிங்ஸ் இருக்கும், ஆஃபர், ஒரு ஆடோ ஒரு மாடோ அங்கே கொல்லப்படும். இந்த திருப்பந்தியில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் அடையாளமாக நமக்கு தடப்படுகிறது. அது ரசமாக அப்பமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த விருந்து நித்தியத்திற்கான விருந்து, பரலோகத்தினுடைய விருந்தை நமக்கு ஆசரிக்கிறோம், அனுசரிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பரலோகத்திலே இருக்கின்ற அந்த விருந்து இயேசு, அதுதான் நற்கருணை. சில பகுதிகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதலாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தலத்தில் வெளியே ஓடி வர்றாங்க. அவர்கள் அணியணியாய் புறப்படுகிறார்கள். அவர் புறப்படுவதற்கு முன்பு, அந்த விடுதலைக்கு முன்பு ஒன்றே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், தேர் இஸ் எ ஃபீஸ்ட், அங்கே ஒரு விருந்து நடக்குது, அங்கே ஒரு ஆஃபரிங்ஸ், ஒரு ஆஃபர் பண்ணப்படுகிறது. ஸ்லாட்டட், ஏதாவது ஒரு ஆடையோ மாடையோ அடித்து அங்கே அவர்கள் விருந்து ஆசரிக்கிறார்கள். அதை ஆண்டு ரொம்ப நேர்த்தி சொல்கிறார், எப்படி சாப்பிடணும், எப்படி உட்கார்ந்து எப்படியாக என்ன நிலைமையில் இருந்து சாப்பிட வேண்டும், கையில் தடியை பிடிச்சிக்கணும், அது கீரை கசப்பு கீரையோடு சாப்பிடணும், துரிதமாக சாப்பிடணும், இப்படிலாம் ஆண்டு அங்கே எச்சரிக்கை கொடுக்குற அந்த விருந்துக்கு. இங்கே இந்த திருவிருந்திலே அது நமக்கு விடுதலைக்கான விருந்து தான். இதுவும் இயேசு என்னை விடுவித்தார், ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. யாத்திராகமும் 12 அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்கிறது பஸ்கா, புதிய ஏற்பாட்டில் வரும்போது பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறார். அப்போ பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக அவர் புதிய ஏற்பாட்டில் பலியிடப்படுகிறார். என கண்பானுள்ளே இங்கே பலி கொடுக்கப்படுகிறது.
இயேசுவே இந்த விருந்தில் தம்மை பலியாய் கொடுக்கிறார். அதை நம்ம நினைவு கூறுதலாய் கொண்டாடுகிறோம். அப்போ அப்பமாக தான் இருக்குது, ரசம் ரசமாக தான் இருக்குது, பட் வி ரிமெம்பர் த லார்ட்ஸ். அவருடைய பாடுகளை, த லார்ட் சஃபரிங்ஸ், அந்த பெயின் அண்ட் த ஆகனி ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வழி, அந்த வேதனையை அதில் நினைவுறம் பாருங்க. ஆகையினால முதலாவது ஒரு தலைப்பை நான் கொடுக்குறேன், நித்தியத்திற்கான நினைவு கூறுதல். பரலோகத்தில் நித்தியத்துக்கான ஒரு நினைவு கூறுதல் இது. நம்ம நினைவு கூறும்படி இதை செய்யுங்களான்றதான் சொல்கிறார். என் காட்னு சீசர்களோடு கூட அவர் உட்கார்ந்துருக்கிறாரு ஏசப்பா. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படி பாடுகளை நினைவு கூறுகிறோம் இல்லையா. ஆண்டவருடைய நினைவு கூறுதலை நாம் கொண்டாடுகிறோம் இந்த திருவிருந்திலே. இந்த பந்தியிலே இயேசுனுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 34-35 வசனங்களை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அங்கே கப்பல் சேதத்தில் இருக்கிறார். கப்பல் சேதம், அவர் எழுந்து சோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். பாடுகளை நினைவுறுதல், இயேசுவினுடைய பாடுகளை. நம்முடைய பாடுகளில் அவரை நினைவு கூறுதல் அதுவும் ஒன்று. நம்முடைய பாடுகளில் இயேசுவை நினைவு கூறுதல், அவர் எனக்காய் பாடுபட்டார். என் பாடலாம் பெரிய பாடா, என்னுடைய ஊத்திரங்கள்லாம் எப்படிப்பட்டது. ரெண்டு காரியம், பாடுகளில் நினைவு கூறுதல், பாடுகளை நினைவு கூறுதல், இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூறுதல். அப்படி பாடுகளில் நினைவு கூறுதல், இன்னொரு நினைவு கூறுதல், தன்னை நினைவு கூறுதல், தன் நிலைமையை நினைவு கூறுதல். வாட் ஐ ஆம், ஹவ் ஐ ஆம், இதை நினைவு கூற வேண்டிய விருந்து இது. இந்த விருந்தில் என் நிலைமை என்ன என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எப்படி இருக்கிறான் ஆண்டவரே? ஐ ஐ குட், நான் நன்றாக இருக்கிறேன்னா உமக்குள்ள, உமோடு கூட என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த நினைவு கூறுதலும் கட்டாயம் தேவை, கட்டாயம் நமக்கு தேவை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6 56-57 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். எவ்வளோ பெரிய ஆணித்தரமான வார்த்தை. அப்படின்னா அவருடைய நினைவு கூறுதல் எதை நாம் நினைவுறோம்? அவர் எங்குள்ள வாசம் பண்ணார், பரிசுத்தம், பரிசுத்தத்தின் கொண்டாட்டம் தான் இந்த திருவிருந்து. இந்த நற்கரணையில் வரும்போதெல்லாம் நான் என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேனா ஆண்டவரே? நான் என்னை நான் உமக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளவனாய் நான் வைத்திருக்கிறேனா? இதை நினைவு கூற வேண்டும். என் நிலைமையை நான் உணர்றோம், கர்த்தரோடு கூட என்னுடைய அந்த இடைப்பாடுதலை, அந்த உறவை நான் புதுப்பித்திருக்கிறேனா? அவர் பேச நான் அனுமதித்திருக்கிறேனா? அவரோடு கூட நேரம் செலவிக்க நான் என்னை அவருக்கு என்று அனுமதித்திருக்கிறேனா? எனக்குரியவர்களிலே எந்தெந்த பகுதிகளிலே நான் விட்டு கொடுத்துருக்கிறேன் கர்த்தருக்கென்று? இதெல்லாம் நான் என்ன கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நினைவு ஊறுகின்ற பந்தி திருவிருந்து. இது விருந்து, ஃபீஸ்ட், நினைவு ஊறுதலின் விருந்து. உட்கார்ந்து அந்த பந்தி சாப்பிடும்போது நினைவு ஊறுறோம். சிலர் பார்த்தீங்கன்னா விருந்து வைப்பாங்க, அதுக்கு தேர் வில் பி எ ரீசன். என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, பர்த்டே.
So on the birthday, on the particular person, we remember his life. அவருடைய அவரை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய காரியத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். ஓ, இன்னைக்கு திருமண நாள், தம்பதிகளை நாம் அங்கே நினைவு. இஃப் தேர் இஸ் எ ஃபீஸ், தேர் இஸ் எ ரிமம்பரன்ஸ். நம்ம சில காரியங்களை ரிமம்பர் பண்ணுறோம். தேவன் எனக்கு செய்த ரட்சிப்பை நினைவு கூற வேண்டும். அதுதான் திருப்பந்தி. அந்த பந்தியில் சேரும்போதெல்லாம் அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை கழுவினார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார், தம்முடைய சொந்த இரத்தத்தினால் என்னை கழுவி அவருடைய மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொண்டார். இதை நினைவு கூர்ந்து வரணும். பந்திக்கு நினைவு ஊறுதலின் கொண்டாட்டம், த செலிப்ரேஷன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஹோலி கம்யூனியன், என்னை ரட்சித்தார், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. என்னை பேர் சொல்லி அழைத்தார், என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், என்னுடைய பிள்ளையா என்னை மாற்றினார். ஆகவே இந்த நினைவு ஊறுதலை கொண்டாடுகின்ற ஒரு விருந்தாகத்தான் திருவிருந்து அமைந்திருக்க வேண்டும். சார், இரண்டாவதாக உடன்படிக்கையின் விருந்து. இது உடன்படிக்கையின் விருந்து. பாருங்க, ரெண்டு பக்கம் சச்சரவுகள் நடக்கிறது, சண்டைகள் பிரிவினைகள் வருகிறது. இப்போ என்ன நடக்குது? அந்த ரெண்டு நாடுகள் சச்சரவோடு இருக்கிறது என்றால் அவர்கள் அசமாதானம் பண்ணிக்கொள்கிறார். தென் தேர் வில் பி ஃபீஸ்ட், அங்கே ஒரு விருந்து வைக்கப்படும். அங்கே ஒரு ட்ரீட்டி என்று சொல்லுவோம் அல்லவா, உடன்படிக்கை. அங்கே ஒரு கவனன்ட் அங்கே நடக்கிறது. நாங்கள் இன்னையிலிருந்து இந்த போர் நிறுத்தி கொள்கிறோம், இனி செய்ய மாட்டோம். சமாதானத்தின் உடன்படிக்கை. திருவிருந்திலே ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. சமாதானத்தினுடைய இருத்தரத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். பகையாய் நின்ற சுவற்றை அவர் தகர்த்தெறிந்தார். இயேசு அவர் ரத்தத்தினாலே, அவருடைய மாம்சத்தினாலே. என கண்பான உள்ளே, உடன்படிக்கைக்கான விருந்து. அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீ என் பரிசுத்த ஜாதி, நீ என் சொந்த ஜனம், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை தேவன் நம்மோடு கூட இந்த திருவிருந்தில் வைக்கிறார், பந்தியில் வைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ஆகராதனில் திருவிருந்து கொடுக்கல. நம்ம திருப்பந்திக்கு எப்பெல்லாம் போகிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் மானம் பண்ணுகிறோமோ, அப்பெல்லாம் இதை நினைவு கூறணும். அப்பெல்லாம் அந்த உடன்படிக்கையை நம் செய்து கொள்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக இருப்பேன். ஐ வில் பி யுவர் சன் லார்ட், ஐ வில் பி யுவர் டாட்டர், நான் உம்முடைய மகளாக மகனாக இருப்பேன் என்ற ஒரு நிச்சயத்தை அந்த உடன்படிக்கை அங்கே செய்கிறோம். அதை மறந்து போகக்கூடாது. தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையை எப்படிப்பட்டிருக்கு. எனக்கு உடன்படிக்கைனா ஒரு நல்ல காரியம். யோசுவா நல்ல ஒரு உடன்படிக்கை செய்தார் இல்லையா, ஒரு உடன்படிக்கை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, கத்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள். கத்தரை சேவிப்பது, அவரை தான் சேவிப்பேன், நீர் தான் வேணும் அப்படின்பதுக்கு தான் அந்த திருவிருந்தினுடைய அர்த்தம். அநேக நேரங்களில் கத்தரை சேவியாமல் உலகத்தை சேவித்துடுறோம், மனுஷனை பிரியப்படுத்திடுறோம், மனுஷனை ரொம்ப தூக்கிடுறோம். அப்போ கத்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்படி தான் கத்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார். நம்ம அருமையாக இருக்கிறது ஒன்று கொரிந்தியர் 10 17 வசனம், அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்படின்னா தேவன் நம்மை ஒற்றுமையாக்குகிற ஒரு உடன்படிக்கையை இந்த திருவிருந்திலே உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஒற்றுமையாக்குகிற ஒரு உடன்படிக்கை தேவன் இந்த திருவிருந்தில் நமக்கு உண்டாக்குறார். நம்ம அறியாமையே நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. சமாதானத்தின் உடன்படிக்கை, உடன்படிக்கைக்கான விருது, விருந்து, த ஃபீஸ்ட் ஆஃப் கவனன்ட்.
the feast of remembrance. Kadaisiya, the feast of medicine. The virundu idu namakku marundu. ஒரு பாடல் கவியில் அப்படி அருமையாக சொல்லப்படுகிறது, மருந்து இது என்ன மருந்து, நித்தி கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் 6:53-53 ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை பூசித்தேன் ரத்தத்தை பண்ண கடைசி நாளில் எழுப்புவேன். உயிர் தொழுதலில் பங்கடையத்தக்க ஒரு மருந்து. சிலர் இதை சடங்காச்சாரமா அப்படியே சாப்பிட்றதுனால நான் உயிர் தழுவில்லை, பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்துல பக்குவப்பட்டு கத்தடத்திலே வாசம் செய்து தேவனோட ஐக்கியப்பட்டு உள்ளே வரணும், இதை நான் சாப்பிட்டதுனால நான் உயிர் தழுதல் நித்திய ஜீவனில் பங்கெடுஞ்சிருவேன், நான் நத்திங், அப்படி அல்ல, தவறான போதிப்பு. உள்ளரங்கமான ஆவிக்குரிய வாழ்வை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கத்தில் இந்த வெளியரங்கமான இந்த இரத்தத்தையும் அந்த ரசத்தையும் அந்த அப்பத்தையும் நம் கருத்தில் கொள்ள வேண்டும். ரெண்டு வகையான பரிமாணங்கள் இருக்கிறதில்ல, அது ரொம்ப முக்கியம். இந்த மருந்து தான், இது எப்போ மருந்தா மாறும்? உதாரணத்துக்கு காய்ச்சல் இருக்கு ஒரு ஆளுக்கு, அவருக்கு ஒரு மருந்து கொடுக்க ஒரு மாத்திரை கொடுத்தோன்னா அது காய்ச்சல் இருந்தால் தான் அவருக்கு எஃபெக்டிவ், அவருக்கு அது செயல்படும், அது அவருக்குள்ளாக ஆற்றல் தரும். அவர் நல்ல உடம்பில் இருக்கிற மனிதனை, நல்ல உடம்பில் இருக்கிற மனுஷனுக்கு போட்டோன்னா அது சைடு காரியங்களை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அவர் பரிசுத்தம் பண்ணி கத்தருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல மனிதனுக்குத்தான் இது, இந்த உணவு, இந்த விருந்து, இந்த மருந்து. தேவனை விட்டு தூரம் போய் சரியில்லாதபடி பாவத்தில் விழுந்து உழன்று விட்டு உள்ளே வந்து நற்கரணையிலே பங்கு பெறுகிறேன், நான் கர்த்தரோடு கூட இருப்பேன், பரிசுத்தம் தேவனிடத்திலே சேர்கிற இருதயம் இது இருக்கணும். அப்போதான் நம்ம எடுக்கிற அந்த திருவிருந்திற்கு உயிர் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுற ரத்தத்துக்கு உயிர் இருக்குது, அதனால நீ ரத்தத்தை புசிக்காத. நீ இயேசு கொடுக்கும்போது ரத்தத்தை கொடுக்கல, அவர் தன்னுடைய ரத்தமாக நினைவுகூறுதலாக ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து சீஷர்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். அவர்களுக்கு பிட்டு கொடுத்து சொல்றார், இது என் உடன்படிக்கையினாலாகிய, அப்படி சொல்லும்போது பிறகு சொல்றார், என்னை நினைவு கூறும்படி என் உடன்படிக்கையினாலாகி ரத்தம். எனக்கு அன்பானவர்களே, மருந்து கடைசி நாளில் கத்தர் நம்ம எழுப்புவார். எதுக்கு இந்த திருவிருந்து போனோம், எதுக்காக அதில் பங்கு கொள்ள வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம், அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சரீரம் நம்மை குணப்படுத்துகிறது. அவருடைய சரீரத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட இசைந்து 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 பரிசுத்தப்பட்டு பரிசுத்தப்படுத்து பட்டு ஒவ்வொரு நாலு தெய்வ சமூகத்தில் வர வேண்டும். பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பு போகும்போது ஒரு தாழ்மையோடு கூட, அதுக்கு பாவம் செய்துட்டு போகக்கூடாது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அந்த நினைவு கூறுதலோடு கூட திருவிருந்து. அந்த திருப்பள்ளிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நான் இயேசுவோடு கூட ஒப்பிட விரும்புகிறேன். அவர் தம்மை பலியாக கொடுத்துட்டார், இன்னும் அங்கே திருப்பள்ளிக்கு அர்த்தம் அர்த்தம் இல்லை. திருவிருந்து, இட்ஸ் எ ஃபீஸ்ட், ஹி கிவிங் ஹிம்செல்ஃப் டு யூ டு மீ, எனக்கும் உங்களுக்கும் தன்னையே கொடுக்குறாருண்ணா. எனக்கு அன்பானவர்களை, கத்தர் கொடுக்குற இந்த விலைமதிப்பற்ற அந்த பொக்கிஷத்தை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது.
சில சொல்லுவாங்க, ஐயையோ நான் பாவி, நான் திருவிருந்துக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு அன்பான உள்ளே, திருவிருந்து ரொம்ப முக்கியமானது. தேவ சமூகத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி போய் உட்கார்ந்து தேவனோடு உடன்படிக்கை செய்து இந்த திருவிருந்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்கிறீர்கள். திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெறும்போதெல்லாம் நினைவு கூறப்படுகிறீர்கள். கர்த்தரை, அவருடைய செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறீர்கள். இந்த திருவிருந்து உங்களுக்கு மருந்தாக மாறுகிறது. எனக்கு அன்பான் உள்ளே, தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பந்தியிலே சேர்வதற்கு என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கணும். கடைசியாக ஒரே ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று கொரிந்தியர் 11:29 வாசிக்கிறேன். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிற. அப்ப மருந்து இஸ் அ மெடிசன் வென் யூ ஆர் நாட் டேக்கிங் ப்ராப்பர் ரெகுலேஷன் அண்ட் வித்தவுட் ரூல் தென் இட் வில் ஹார்ம் யூ. அது உங்களை எனர்ஜியும் சஃபர் பண்ணும். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாயிராதபடிக்கு தேவ சமூகத்தில் வந்து பணிவாய் உட்கார்ந்து இப்பெல்லாம் பந்தி போகிறோமோ, தேவனுடைய சமூகத்தில் திருப்பந்திலே சேர்றோமோ, முதல்ல நான் சொன்னேன் த ஃபீஸ்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், த ஃபீஸ்ட் ஆஃப் கவனன்ட், த ஃபீஸ்ட் ஆஃப் மெடிசன் மருந்து. திருவிருந்து அது அருமருந்து. அதனால தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒரு பழைய பாடல், ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல், நற்கருணைநாதனே சர்க்குருவே அருள்வாய் ஒருமை. அந்த பாடல் மிகுந்த அருமையான ஒரு பாடல், பழைய பாடல். அதை ஒரு ரெண்டு கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோமா? பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். சமே தெய்வீகவானமதா பொருளினில் மாறுதல் போவிக்கொரு புதுமுகம் நல்கிடுவார், புவிக்கொரு புதுமுகம் நல்கிடுவார். நற்கருணை நாதனே சற்குருவே அருள்வாய் ஒருமை, நற்கருணை நாதனே சற்குருவே அருள்வாய் ஒருமை. எனக்கு அன்பான உள்ளே, இந்த பாடல் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீர்களா? இந்த பாடலை பாடும்போது அந்த நற்கரையின் நாம் நற்கரணை எடுக்கிற பொழுது பெறுகின்ற அந்த ஆசீர்வாதங்களை இந்த மிக அழகாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஜெபிப்போமா? அன்னுடைய சமூகத்தில்
ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் செய்திருக்கிற அந்த நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவிருந்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோம். அது எங்களுக்கு அந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெறும் போதெல்லாம் உம்மை நினைவுகூறுகிறோம். நீ செய்தவைகளை நினைவுகூறுகிறோம். நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை நான் நினைவுகூறுகிறோம். இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் என்பதை நாங்கள் நினைவுகூறுகிறோம். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கை செய்கிறோம். நித்தியத்திற்கான மருந்தாக அந்த திருவிருந்து அமைகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு சோத்திரம். திருவிருந்தை திருப்பந்தியை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு அதை நாங்கள் சரியான முறையில் திருச்சபை கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய தளம்புள்ள கரை இறங்கட்டும். கொரோனா நோயின் மூலமாய் பல்வேறு மருத்துவமனைகளில் இருக்கிற மக்கள், இன்னும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேசத்தில் சேமத்தை கட்டளையிடுங்க. மக்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். சபையை கட்டி எழுப்பும். சபைகள் உயிரடையட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர் மீட்சி அடையப்பட்ட சபைகளாய் மாறட்டும். இந்த ஊரடங்கெல்லாம் முடிந்து ஆலயங்களெல்லாம் திறக்கப்படத்தக்கதா, தேவன் எங்களுக்கு அருள் செய்யுமப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. வீடுகளிலே இதை கண்டு கொண்டிருக்கலாம். ஒரு விடுதலையின் கரம் அவர்கள் மீது இறங்கட்டும். அவருடைய குடும்பத்தில் இறங்கட்டும். அவருடைய வாழ்வில் அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு போகிறதில்லை. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாற்றம், எல்லாம் மாற்றம். பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவருடைய எண்ணிக்கை நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோட என்றைக்கு நிலைத்திருக்கட்டும். நன்றி.